Hi friends, welcome to TECHNASO banking. இன்னைக்கு நாம பார்க்க போறது SIP இன்வெஸ்ட்மென்ட் அதாவது சிஸ்டமேடிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். SIP இன்வெஸ்ட்மென்ட் ஆனது ஃபிக்ஸட் டெபாசிட் ரெகரிங் டெபாசிட். இதோட பெஸ்டா இது மூணுல வந்து எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா அதிக லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய क्वेश्चन வந்துட்டே இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபிக்ஸட் டெபாசிட் ரெகரிங் டெபாசிட் இத பத்தி பாத்துக்கோம். இந்த வீடியோல SIP இன்வெஸ்ட்மென்ட் பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறமா SIP இன்வெஸ்ட்மென்ட் ஆனது ஃபிக்ஸட் டெபாசிட் ரெகரிங் டெபாசிட் இதுல இருந்து எப்படி வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா இது மூணு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நாங்க வீடியோக்குள்ள போவோம். SIP இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து கிட்டத்தட்ட ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தான். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, எவ்வளவு நாளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, இது ரெண்டையுமே நீங்க தான் சூஸ் பண்றீங்க. இதுல எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு டெலியூ இது எல்லாமே முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் அதாவது ப்ராஃபிட் வரப்போகுது. இதுதான் ரெக்கரிங் டெபாசிட். இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சின்ன வயசுல நம்ம விக்கி பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்ப வந்து நம்ம விக்கி பேங்க்ல சேவ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருப்போம் இவ்வளவு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த விக்கி பேங்க் ஓபன் பண்ணணும். அதே மாதிரி இந்த SIP-லயும் பிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எடுத்துக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்டியோ பிக்ஸ்ட் டெபாசிட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நீங்க பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண போறீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஃபுல்லா செக்யூர் ஆனது. ஆனா இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அவங்க வந்து அதை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதுல கிடைக்கிற லாபத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுதான் SIP இன்வெஸ்ட்மெண்ட். இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட்ல மினிமம் 500 ருபீஸ் மேக்ஸிமம் வந்து எவ்வளவு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மினிமம் டெனியூ 1 இயர், மேக்ஸிமம் டெனியூ அது நீங்க சூஸ் பண்ற SIP இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பொறுத்தது மேக்ஸிமம் டெனியூ. அதாவது இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 types இருக்கு. அதுல எந்த டைப் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் டெனியூ இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? அது இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டெப் அப் SIP. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா ஒவ்வொரு டைமும் அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கிராஜுவலா அதிகரிச்சுட்டே போகலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க 500 இன்ஸ்டால்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கடுத்து 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 500 மல்டிபிளைஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது 500, 1000, 1500 இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மந்த்லி அதிகரிக்க வைக்கிறது. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாகும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி திரும்பி கிடைக்கிறப்போ ப்ராஃபிட் அதிகமாகவும் கிடைக்கும். இதான் ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்தது ஃபிளெக்ஸ் SIP அதாவது ஃபிளெக்சிபிள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படின்னா உங்களோட பினான்சியல் கிரைசிஸ பொறுத்து இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை மாத்திட்டே இருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நீங்க வந்து ஏதோ ஒரு பினான்சியல் கிரைசிஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, அதாவது உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து அவ்வளவா கையில வரல அப்படின்றப்போ என்னன்னா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்களே குறைச்சிக்கலாம், அதே சமயம் அதிகரிக்கவும் வச்சுக்கலாம். அதாவது இப்ப பணம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 1500 பே பண்ணீங்க, அடுத்து வந்து 1000 அல்லது வெறும் 500 இன்ஸ்டால்மெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது அதிகரிக்கவும் செய்யலாம். 2000, 2500 இந்த மாதிரியும் நீங்க இன்ஸ்டால்மெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதான் அந்த ஃபிளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்தது வந்து ட்ரிகர் SIP. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிளானை நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வர்றப்ப SIP-ல ஒரு பிளானை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா அந்த பிளானை வந்து உங்களுக்கு ஒத்து வரல இதை வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரிகர் SIP மூலமா நீங்க மாத்திக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட ஃபுல் டீடைல் அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா நிலவரமும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போயிட்டு இருக்கிறப்போ ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு, அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல சில பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சில காலத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான மாத்தி வேற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ட்ரிகர் SIP-ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட். அதுக்கடுத்தது பெர்பெச்சுவல் SIP. இந்த பெர்பெச்சுவல் SIP அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து SIP குள்ள உள்ள வர்றீங்க, அதாவது ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுட்டா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட நேம்ல உங்களுக்குன்னு ஒரு SIP போர்ட்டலை ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுல நீங்களே போய் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் SIP போர்ட்டலுக்குள்ள போறப்ப உங்களோட ஃபுல் டீடைலுமே அங்க கேட்பாங்க. அப்போ உங்களோட டென்யூர் அதாவது மெச்சூரிட்டி பீரியட நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
அதாவது ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணாதான் உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி இருக்கும். இந்த பெர்பெச்சுவல் எஸ்ஐபி சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் கொடுத்துடலாம், எண்டிங் டேட் வந்து நீங்க கொடுக்கவே தேவையில்லை. எப்படின்னா எண்டிங் டேட் நீங்க எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம், அதாவது உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் தேதியை வந்து நீங்களேவும் காலதாமதம் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த மந்த் 10th ₹500 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10th உங்களால பே பண்ண முடியல அப்படின்றப்ப என்ன ஆகும், உங்களோட போர்ட்டல்ல போய் நீங்களே அந்த இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், 20th 30th இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெட்டிலப்ப ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டாம விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ப்ராஃபிட்ல வாய்ப்பு ஏற்படுத்தும், அதே மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு இதுல எண்ட் டேட்டே கிடையாது, அதாவது 2020 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முடியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பெர்பெச்சுவல் எஸ்ஐபி யூஸ் பண்ணி இன்னும் அதிகரிக்க வைக்கலாம், அது எவ்வளவு தூரம் வேணாலும் அதிகரிக்க வைக்கலாம். இப்போதைக்கு மேக்சிமம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 2099 வரைக்கும் அதிகரிக்க வச்சிருக்காங்க, அது வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பாஸ்ட் எஸ்ஐபி. இந்த பாஸ்ட் எஸ்ஐபி எதுக்காக அப்படின்னா எந்த டைம் நீங்க உங்களோட எஸ்ஐபி பிளானை பாஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களால அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை உங்களால அந்த மாசம் கட்ட முடியல அப்படின்றப்போ பாஸ்ட் எஸ்ஐபியை யூஸ் பண்ணி நீங்க இந்த பிளானை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1-3 பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பாஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 1-3 நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, அதாவது எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா மறுபடியும் எப்போ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் பாஸ்ட் எஸ்ஐபி. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்ல எப்படி வித்தியாசம் ஆகுதுன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றீங்க, இங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல டெபாசிட் பண்றீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றதுனால ஃபுல் செக்யூர்ட் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டும் அதிகமாகவும் இருக்கலாம், சில நேரம் கம்மியாகவும் இருக்கலாம். ஆனா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்போ அது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்டோட இதுல அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களோட மெயின் பர்பஸ் தான், தாராளமா எஸ்ஐபி யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்ஐபி இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால மார்க்கெட் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து சில நேரத்துல சரி ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கம்மியாகலாம். இல்ல சில நேரத்துல அவங்க வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைகிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அதிகமா கொடுக்கலாம், அதாவது ஒரு ஸ்டேபிள் இல்லாம இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிராபேக். இந்த எஸ்ஐபின்றது வந்து ஒரு பெரிய டாபிக், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்புமே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளடங்கி இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணுன்றப்ப இன்னும் டைம் வந்து அதிகமாகுது. மேக்சிமம் பார்த்தோம்னா 5 மேல வரக்கூடிய வீடியோவை வந்து வியூவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தா 5 கம்மியா இருக்கிறது தான் ப்ளே பண்ணி பாக்குறேன். அப்படின்றப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு வந்து சேராம இருக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து சுருக்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டைப்பை பத்தி இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷன் தேவைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.